தண்டனை நீக்கி விட்டார், சாத்தானை துரத்தி விட்டார். தண்டனை நீக்கி விட்டார், சாத்தானை துரத்தி விட்டார். நடுவினில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம். நடுவினில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலவில்லை என் வாழ்த்துக்கள். இதை இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்கு தத்தமானது ஜெபேனியாவின் புஸ்தகத்தில் 3:15. பிரியமானவளே, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அன்பானவர்களே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்திற்காக அவர் கொடுக்கின்றதான வாக்கு தத்தம் என்னன்னா, பிரியமல்ல, நான் உன் நடுவில் இருக்கிறேன். இப்போ தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி இந்த பொல்லாப்பு நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், இந்த தீமை நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், தீமைக்கு நம்மளை விலக்கி காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா, சில வேளையில தீங்கை நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே தெரியப்படுத்தாமலே நம்மளை காப்பாற்றுவார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா, தீமையை நம்ம கண்ணுக்கு முன்னால நிறுத்தி அது அணுகாதபடி காப்பாற்றுவார். அதனால்தான் சங்கீதம் 121 நீங்க படிக்கும் பொழுது பிரியமானவர்களே, இப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய தேவன் இங்க சொல்ற, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உனை காக்கிறவர், கர்த்தர் பிரியமானவர்களே உன் ஆத்மாவை காக்கிறாராம். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் உன் போக்கிய உன் வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார்ன்ற தேவன் சொல்றாரு இந்த இடத்துல. நான் உன் நடுவில் இருக்கிறேன். எவ்வளவு காலமா உன் குடும்பத்துல ஒரு தீங்குக்கு பின்னால இன்னொரு தீங்கு, ஒரு பொல்லாப்புக்கு பின்னால இன்னொரு பொல்லாப்பு, ஒரு கஷ்டத்துக்கு பின்னால இன்னொரு கஷ்டம். என்னைக்கு தான் இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருமேன்னு தெரியலையே அப்படின்னு நீ கலங்கி கதறி கண்ணீர் வடித்த நாட்கள் எத்தனை இருந்ததோ எனக்கு தெரியாது தேவ பிள்ளையே. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கர்த்தர் தருகிறார். என் மகளே, என் மகனே, நான் உன் நடுவில் இருக்கிறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? எல்லா தீங்குக்கும் நம்ம கொடுக்கறதான சவால் என்னன்னு கேட்டா, எல்லா பொல்லாப்புக்கும் நம்ம கொடுக்கிற பதில் அடி என்னன்னா, மேக் ஷூர் தட் காட் இஸ் இன் யுவர் மிட்ஸ்ட். தேவன் உனக்குள்ளே, உன் குடும்பத்திற்குள்ளே, பிரியமல்ல, நீ வேலை செய்யற இடத்துல, நீ உட்கார்ற சேர்ல, பிரியமல்ல, உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார்ன்றத பாரு. இப்படி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்ன்றத நீ பாப்பாயானால், ஆண்டு சொல்றாரு, அவர் உன் நடுவில் இருக்கிறத நீ பார்க்க முடியுமையானால் தீங்க நீ பார்க்க போறதில்ல. எப்போ நம்ம தீங்க பார்க்கறோம்னா, அவர் நம் நடுவிலே இல்லைன்னா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தீங்கு விசிபிளா இருக்கும். ஆனா உன்னை தீங்கு நின்று காப்பாற்றவர் உன் நடுவில் வந்துட்டார்னா, அவர் இருக்கிறாருன்னு தெரியுமையானால் எந்த தீங்குக்கு நீ பயப்பட போறதில்ல. ஏன்னா உன்னை விடுவிக்கிற தேவன், ஹல்லேலூயா, உன்னை காப்பாற்றுகிற தேவன் உன் நடுவில் இருக்கிறதுனால. எனக்கு அன்பானவர்கள், எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீங்குல நெருப்புல போட்டாங்க, தீங்கு கண்ணுக்கு முன்னால இருக்குது, ஆனா தீங்கு அவங்கள அழிக்கிறத அவங்க பார்க்கல. அது போல கர்த்தர் உன் நடுவில் இருந்து தீங்கை நீ காணாதபடிக்கு, சிங்கத்தின் நடுவில் தான் பிரியமல்ல தானியில் இருந்தார், ஆனா தீங்கு அவர் பார்க்கல. அப்படி நான் அவர் அழிக்கப்படுறத பார்க்காதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அப்படிதான் நடத்துவார்ற. பிரச்சனை நடுவிலையும் பிரச்சனை உங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு காப்பாற்றுகிறவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்கள் நாம மகிமை அடையற்றும். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நன்றி ஏசப்பா, இந்த மகிமையான வாக்கு தத்துவத்திற்கு நன்றி. விசுவாசிக்கிறோம்ப்பா, அப்படியே இதை சுதந்திரத்துக் கொள்கிறோம். எங்கள் தேவன், நீங்கள் அவ்வளோ உண்மை உள்ளவர். எங்கள் நடுவிலிருந்து தீங்கை காணாதபடிக்கு எங்களை காப்பாற்றுவதற்கு எல்லா மகிமையும் கனத்தையும் மாட்சிமையும்
தகப்பன் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தண்டனை நீக்கி விட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், நடுவினில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டார். God bless you, church. Have a blessed day. Amen.